கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டும் இந்நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே இந்த காலை வெளியிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தினால் எவ்விதமாய் நமக்கு வருகிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்தது என்பதை குறித்து நான் லேசாக சொன்னேன். முதல் இரண்டு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அந்த இரண்டு குறிப்புகளை நான் திரும்பமாக லேசாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி திரும்பமாக அதனுடைய முக்கிய குறிப்புக்கு நேராக செல்ல நான் வாஞ்சிக்கின்றேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நாம் கலாத்தியர் 3:13 நம்முடைய தியான செய்தியை நாம் ஆரம்பித்தோம். மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக அவர் சாபமாகவே மாறி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளாகி நமக்கு வரும்படியாக அவர் நமக்கு இப்படி ஆனார், சாபமானார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3:13 அவர் குறிப்பிடுவதை நாம் தியான செய்தியாக நாம் வைத்திருந்தோம். அவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் தியானித்தோம். ஆபிரகாம் பெரிய ஒரு நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிற மெசபொட்டேமியா பகுதியிலே இருந்து வந்தவர், செல்வந்தர், 318 வேலையாட்களை கொண்டிருந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர், தனக்காக நாணயங்களெல்லாம் அச்சிட்ட, தங்கம் வெள்ளி நாணயங்களெல்லாம் அச்சிட்ட ஒரு பெரிய ஒரு செல்வந்தர், வணிகரிடத்தில் வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான நாணயங்களெல்லாம் அச்சிட்டவர் என்று சொல்லி ஆதியாகமம் 23:16 நாம் வாசித்தோம். இவ்வளவு உரிய செல்வந்தர், அவருக்கு இருந்த ஆடு மாடுகளின் திரள் ஏராளமாக இருந்தது. ஆதியாகமம் 13:6 நாம் வாசித்தோம். அபிரகாமிடத்திலிருந்த அந்த ஆடு மாடுகளின் திரட்சி பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று வேதம் எழுதுகின்றோம். அவ்விதமாய் நாம் வேதத்தினுடைய வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இப்படி இருக்கிற ஒரு நேரத்திலே இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமா? நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று எண்ணுகிற போது அவனுடைய செல்வத்தையும் அவனுடைய திரட்சியும் சொத்துக்களின் திரட்சியையும் அவன் வைத்திருந்த தங்கத்தையும் நகைகளையும் இதுதான் ஆசீர்வாதம் என்று எண்ணுவோம் என்றால் நம்மை விட பரிதாபமான நபர் வேறு யாரும் இருக்கவே முடியாது. உலகத்தினுடைய செல்வத்தை மாத்திரம் நாம் தேடி ஆண்டவரண்டே வருவோம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு பரிதாபமான மக்கள் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதைத்தான் கடந்த செய்தியிலே நாம் கவனித்தோம். அப்போஸ்தலனாய் பவுல் விதமாய் சொல்லுவார், 1 Cor 15:19 இம்மைக்காக மட்டும், நன்றாக கவனியுங்கள், இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் நம்மையோட பரிதாபமான நபர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு சொத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு வியாபாரத்தை ஆசீர்வதியும், எனக்கு கல்வியை தாரும், என் மகளை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும், இப்படியே நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர் என்று சொன்னால் உங்களை விட பரிதாபமான நபர் யாரும் இருக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகின்றது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். நம்முடைய ப்ரையாரிட்டி, நம்முடைய முக்கியத்துவம் தேவனுடைய காரியங்களில் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வது, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வது, தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பது, தேவனுக்கற்ற காரியங்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்கு சமர்ப்பிப்பது, இதில்தான் நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆபிரகாம் ஒரு தொழுகை வீரனாய் இருந்தார். தொழுகை என்பதை அவர் தன் மகனை அர்ப்பணிப்பதை ஒரு தொழுகை என்று சொன்னார். அதைத்தான் நாம் வாசித்தோம் ஆதியாகமம் 22:5, நானும் பிள்ளையாண்டனும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு விட்டு பின்னர் திரும்பி வருவோம் என்று சொல்லி சொன்னார். ஆபிரகாமுடைய என்ன விசுவாசம் பாருங்களேன், திரும்பி வருவேன் என்று தானே அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? திரும்பி வருவோம்.
அதைத்தான் அப்போஸ்தலனாய் பவுல் ரோமர்களின் நிருபத்திலே 4 விதமாய் சொல்லுவார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவனும், மரித்தோரிலிருந்து தன்னுடைய குமாரனை உயிரோடு எழுப்ப வல்லவருமாயிருக்கிற தேவனை அவன் விசுவாசித்தான் என்று எழுதுவார். நான் என்னுடைய மகனை பலியிட்டால் என்ன, அவனை கட்டையிலே வைத்து எரித்து சாம்பலாக்கினால் என்ன, அந்த சாம்பல் எல்லாம் காற்றிலே பறந்து போனால் என்ன, அந்த சாம்பலிலிருந்து திரும்பவுமா என் மகனை தருவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவரும் ஜீவன் உள்ளவரும் வல்லமையுடையவருமாயிருக்கிறார் என்று விசுவாசித்தான். அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆகவேதான் அந்த வசனத்தை அவன் தைரியமாக சொல்ல முடிந்தது, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று அவன் சொன்னான். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நாம் பற்றுறுதியாய் பிடித்திருக்கிறோமே, நம்முடைய பற்றுறுதி எப்படி இருக்கிறது? இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஒருவேளை நான் இதை சொல்லும்போது நீங்கள் தயங்குகிறீர்கள், பிரதர் நாங்கள் ஆபிரகாமை போன்றவர்கள் அல்ல, ஆபிரகாமை போல விசுவாச வீரர்கள் அல்ல, விசுவாச தகப்பன்மார் அல்ல, பலவீனமான மனிதர்கள். வேதம் நம்மை தேற்றுகிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தாலும், பாடுள்ள மனுஷனாயிருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், நம்மை போல கஷ்டப்பட்டு இருப்பான், குடும்பத்திலே துன்பப்பட்டு இருப்பான், ஆனால் அவன் என்ன செய்தானாம், ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தானாம். அவனுடைய ஜெப வாழ்க்கை அவனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாயிருந்தது. பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள். ஒருவேளை விசுவாசம் குன்றி இருக்கிறோமோ, விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கிறோமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிறிஸ்து உங்களுக்காக அவர் சாபமாகிவிட்டார். சாபமானது மட்டுமல்லாது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளாகி நமக்கு வரும்படியாக இப்படி ஆனார். அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய தொழுகையின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய கீழ்ப்பிடிதல், தான் போகும் இடம் இன்னது என்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயனுடைய ஆக்கியன் சொல்லுவார், தான் போகும் இடம் இன்னதென்று அவன் தெரியாமல் புறப்பட்டு போனான். கீழ்ப்பிடிதல். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாம் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை கொண்டிருந்தான். அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? தேவனுடைய சத்தம் எது என்பதை கண்டறியக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு கிருபை அவனுக்கு இருந்தது. ஆகவேதான் தேவன் உன் மகனை உன் ஏக புத்திரனை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது, இது என் ஆண்டவருடைய சத்தம், இது என் தேவாதி தேவனுடைய குரல் என்பதை அவனால் பகுத்தறிய முடிந்தது, கீழ்ப்படிய முடிந்தது. பெரிய கிருபை இல்லையா? அநேக வேளைகளில் நாம் தடுமாறுவோம் இல்லையா? இது ஆண்டவருடைய சத்தம் தானா? ஆண்டவர் என்னை இதைத்தான் செய்ய சொல்கின்றாரா? ஆண்டவர் எனக்கு இதைத்தான் நடத்துகின்றாரா? தெரியவில்லையே பிரதர். இதெல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமே நாம் ஆபிரகாமில் பார்ப்போம் என்றால் நாம் ஏமாந்து போவோம். வேதம் நம்மை அதற்கு நேராக அழைக்கவில்லை. வேதம் நம்மை ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை நடத்துகின்றது. ஆபிரகாமுக்கு தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மெய் சிலிர்த்து போவீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படியாக இருந்தது தெரியுமா? ஒரு நாளில் ஆபிரகாமுடைய வம்சாவளியில் வந்த தாவீது ராஜா தன்னுடைய பலம் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்தான். என்னுடைய இராணுவ வீரர்களெல்லாம் எவ்வளவு இருக்கின்றார், என்னுடைய படைபலம் எவ்வளவு இருக்கிறது, பட்டை உருவத்தக்கவர்கள் எத்தனை பேர் எண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய படைத்தளபதி கேட்க கேட்க தன்னுடைய பலத்தை அறிந்து கொள்வதிலேயே, அதை சார்ந்து கொள்வதிலேயே அவன் குறியாயிருந்தான். தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் வேதனை தரக்கூடியதாக இருந்தது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை அழைத்தார். அவரிடத்திலே ஒரு 3 காரியத்தை கொடுத்தார். 7 பஞ்சமா, அல்லது 3 உன்னுடைய தேசத்திலே கொள்ளை நோய் இருக்க வேண்டுமா, அல்லது சத்துருக்கள் விரட்ட வேண்டுமா, அல்லது 3 கொள்ளை நோய் இருக்க வேண்டுமா என்று அவர் 3 choices கொடுத்தார். 3 விருப்பத்தேர்வுகளை கொடுத்தார். நீ எதை வேண்டுமானால் தேர்ந்தெடுத்துக்கொள். 7 உன்னுடைய தேசத்தில் பஞ்சம், அல்லது 3 உன்னுடைய சத்துருக்கள் உன்னை துரத்தி செல்ல வேண்டும்,
நீ ஓட வேண்டும், அல்லது 3 நாட்கள் உன்னுடைய நாட்டிலே கொள்ளை நோய் இருக்கும். இவன் யோசித்து யோசித்து பார்த்தான். 3 நாட்கள் என்பது ரொம்ப எளிமையாக இருக்கிறது. 3 மாதம் என்றால் பெரிய காலம், 7 வருடம் என்றால் அதைவிட பெரிய கொடுமையான காலம். நான் ஆண்டுடைய கைகளிலே விழுகின்றேன், 3 நாள் பஞ்சம் கொள்ளை நோய் வரட்டும் என்று சொல்லிவிட்டான். இந்த சங்கார தூதன் அழித்து கொண்டே வருகின்றான். அவன் அழித்து கொண்டே வருகின்ற போது ஒரு இடத்திலே சங்கார தூதன் தன் பட்டயத்தை நீட்டி வந்து கொண்டே இருக்கிற போது தேவன் அவனை பார்த்து நிறுத்து என்று சொல்லி சொன்னார். வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேலிலே நாம் வாசிப்போம், 24 அதிகாரத்திலே நாம் வாசிப்போம், நிறுத்து என்று சொன்னார். உன் பட்டயத்தை நிறுத்து, உன் கையை நிறுத்து. ஏன் ஆண்டவர் அந்த இடத்திலே நிறுத்தும்படியாக சொன்னார்? இந்த இவன் நிறுத்திய இடத்தில்தான் தாவீது போய் பணிந்து கொள்கிறான், அந்த இடத்தை குறித்து வைக்கிறான். அந்த குறித்து வைத்த இடத்தில்தான் சாலமோன், தாவீதினுடைய மகனாகிய சாலமோன், ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்புகின்றான். அந்த நிறுத்திய இடத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? 2 நாளாகமும் 3 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அந்த இடம் மோரியாமலை. பிரியமானவர்களே, மோரியாமலை என்ற உடனே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த மோரியாமலையில்தான் தேவனுடைய தாசனாகிய ஆபிரகாம் தன்னுடைய மகனை, தன் ஏக புத்திரனை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பலியிட துணிந்த இடம். ஆண்டவர் அந்த இடத்தை பார்த்த உடனே அவர் நினைத்தார், சங்கார தூதன் அந்த இடத்துக்கு வந்த உடனே நினைத்தார், ஐயோ இந்த மலையில் தானே என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக இதோ இந்த இடத்தில் தானே கிடத்தி இருந்தான், இதோ அவனுடைய சந்ததி அல்லவா நான் அழிக்க உத்தரவிட்டிருக்கின்றேன், நிறுத்துப்பா, நிறுத்து, ஸ்டாப். அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்றால் எளிதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்று நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தால், ஆண்டவரை நீங்கள் சேவித்தால், ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்கள் என்று சொன்னார், ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து உங்கள் எளிமையான வறுமையான வாழ்விலே நீங்கள் பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், மனம் கலங்காதீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படியாக கிறிஸ்து சிலுவையிலே சாபமாயிருக்கின்றார். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், 1000 தலைமுறை மட்டும் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். உங்கள் நிமித்தம் உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய வார்த்தை நிமித்தம் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சிலுவையிலே அவர் நமக்காக தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வரும்படியாக அவர் செய்தது. 2வதாக, அவர் சிலுவை மரத்திலே அவர் எனக்காக என்ன ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2:14-15 பிற்பகுதி, அவர் சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவர் ஆணி அடித்தார். அவருடைய கரம் ஆணி அடிக்கப்பட்டது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆணி அடிக்கப்பட்டது. அவருடைய உடைகளெல்லாம் உரியப்பட்டது என்று நாம் நினைக்கின்றோம். அந்தகாரத்தினுடைய அதிகாரங்கள், அவைகளுடைய வல்லமைகள் எல்லாம் உரியப்பட்டது, வெளியரங்கமான கோலமாக்கப்பட்டது. சிலுவையிலே அவர் தோற்று போனவர் போல 2 கல்வர்கள் நடுவிலே தொங்கினார் என்று நாம் நினைக்கின்றோம். அவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவர். முடிந்தது என்று அவர் முழங்கினார். முடிந்து விட்டது, இருளினுடைய அதிகாரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆதியாகமம் 3:15 நாம் வாசிக்கிற தீர்க்க தரிசன வசனம் இதிலே நிறைவேறினது, அவர் உன் தலையை நசுக்குவார், சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார்.
அவர் எப்படியெல்லாம் வெற்றி சிறந்தார்? அவர் தாம் மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் என்ன செய்தார்? பாவத்திலிருந்து முழுமையுமாய் ஜெயித்து கொண்டே வந்தார். பாவம் அவரிடத்தில் இல்லவே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:2 நாம் இவ்விதமாய் வாசிப்போம். அவர் வனாந்தரத்தில் இருந்தபோது 40 பிசாசினால் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார் என்று அந்த லூக்கா எழுதின நற்செய்தியாளர் சொல்லுவார். ஒரு நாளைக்கு ஒரு சோதனை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், 40 சோதனைகளாவது அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அவைகளில் 3 சோதனைகள் தான் நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த 3 சோதனைகள் அல்ல, இந்த 40 சோதனைகள் மட்டுமல்ல, எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயித்து விட்டார். எல்லா சோதனைகளையும் ஜெயித்து விட்டார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8:46 அவர் இவ்விதமாய் ஒரு பொது இடத்திலே நின்று கொண்டு எல்லாரும் கேட்கத்தக்கதாக ஒரு சத்தத்தை கொடுப்பார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? அவ்வளவான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டே வந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டே வந்தார். பாவம் அவரிடத்திலே இல்லவே இல்லை, ஒரு பாவம் கூட அவரிடத்திலே இல்லை. இதோ அவருடைய மரண நேரம் வந்துவிட்டது. மரண நேரம் வந்தவுடனே, என்னை கவனித்துக் கொண்டே வருகிறீர்கள் என்று நினைக்கின்றேன், மரண நேரம் வரும்போது அவருடைய மரண நேரத்திலே என்ன நடக்க வேண்டும்? அவருடைய உயிர் மரணத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். அவர் மரணத்திற்குள்ளாக செல்ல வேண்டும். மரணம் அவருடைய சரீரத்துக்குள் வர வேண்டும். ஆனால் வேதம் இந்த மரணத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு உபமானத்தை, ஒரு கம்பாரிசனை, ஒரு பேரபிளை சொல்லுகின்றது. ஒரு ஈட்டி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு ஈட்டியினுடைய அதனுடைய நுனி இருக்கின்றது. அந்த நுனி தான் பாவம். அந்த ஈட்டினுடைய பிற்பகுதி அது மரணம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் இப்போல் 1 15:56 விதமாக எழுதுவார், மரணத்தினுடைய கூர் பாவம். கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே பாவம் நுழையவே முடியவில்லை. அவருடைய சரீரத்திலே பாவம் நுழையவே முடியவில்லை. இப்போது கிறிஸ்துவனுடைய வேலை வந்தது. கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? தான் தாமே தன்னுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றினார். ஏசாயா 53 நாம் வாசிப்போம், அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என்று அவர் எழுதுவார். பாவம் நுழைய முடியவில்லை, மரணமும் நுழைய முடியவில்லை. இப்போது கிறிஸ்துவனுடைய முறை வருகின்றது. கிறிஸ்து தன்னுடைய உயிரை தாமே மரணத்தில் ஊற்றி விடுகின்றார். இப்போது பாவம் உள்ளே வந்துவிட்டது, அவருடைய சரீரத்திலே பாவம் வந்துவிட்டது. அதைத்தான் அப்போஸ்தலனாய் பவுல் எழுதுவார், பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று எழுதுவார். நாம் சாபம் ஆனார் என்று நாம் சிந்தித்தோம் முதல் குறிப்பிலே. இங்கு பாவம் ஆனார், அவருடைய சரீரத்திலே பாவம் உள்ளே வந்துவிட்டது. இப்போது அந்த ஈட்டி எடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த பாவம் அவருடைய சரீரத்துக்குள்ளே தங்கிவிடுகின்றது. அப்போஸ்தலனாய் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:3 இந்த ஒரு மேலான சத்தியத்தை அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் தம்முடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிரியமான சகோதரர்களே, நான் அந்த வசனத்தை நமக்காக வாசிக்கின்றேன். அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே, அந்த ஏகாரம் இருக்கிறது அல்லவா, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பரியாகவும் அனுப்பி கிறிஸ்துவனுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே நுழைந்த அந்த மரணத்தோடு நுழைந்த அந்த பாவம், அது அவருடைய சரீரத்திலே அது ஆக்கினைக்குள் அழிக்கப்பட்டு விட்டது. இனி நீங்கள் பாவத்திற்கு அடிமை இல்லை, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால்
பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பாவத்தினால் துவண்டு போயிருக்கின்றீர்கள், பாவத்தினால் விடுதலை பெற முடியவில்லையே, ஐயோ இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்வீர்கள் என்று சொன்னார். கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருந்த இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே பாவமானது அழிக்கப்பட்டு விட்டது. அந்த பாவம் உங்களை இனி அழிக்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாது, அது உங்களை கட்டி வைக்க முடியாது, உங்களை சிறுமைப்படுத்த முடியாது, உங்களை நிந்திக்கப்பட முடியாது. நீங்கள் கிறிஸ்துவனும் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கின்றீர்கள், பாவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. என்ன ஒரு மேலான சத்தியம்! கிறிஸ்து வெளியரங்கமான கோலமாக்கி சாத்தானை, அவனுடைய வல்லமைகளை அவர் வெற்றி சிறந்தார். பாவத்தின் மூலமாய் நம்மை அழிமைப்படுத்துகிற காரியங்களில் அவர் வெற்றி சிறந்தார். உங்களுடைய சிந்தனை ஓட்டங்களிலே பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியங்களிலிருந்து அவர் வெற்றி சிறந்தார். பிசாசு கடந்த காலங்களிலே அவன் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு விட்டான் என்று நினைக்கின்றேன். எங்கள் ஊரிலே பேய் மரம் என்று ஒரு ஊர் மரம் இருக்கும், ஒரு நவா மரம், நாவல் மரம். பேய் பிடித்தவர்கள் எல்லாம் தலைமுடி எப்படி விரித்து போட்டுக்கொண்டு ஆடுவார்கள். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பயப்படுவோம். பேய் மரம் அதில் ஆணிகள் எல்லாம் அடித்து முடிகளை எல்லாம் வைத்து கட்டுவார். இப்போது நான் வளர்ந்த பிற்பாடு பார்க்கின்றேன், அந்த மரம் இருக்கிறது, ஆணிகள் எல்லாம் அடிக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்போது யாருமே தலையை இப்படி ஆட்டி கொண்டு ஆடுவதெல்லாம் நான் பார்க்கவில்லை. பேய் இல்லாமல் போய்விட்டதா, பிசாசுகள் ஓடிவிட்டனவா? இல்லை, அது தன்னுடைய திட்டங்களை எல்லாம் மாற்றி கொண்டு விட்டது, ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது, சிந்தனைகளிலே தாக்கத்தை கொண்டு வருகின்றான், சிந்தனைகளிலே ஒரு பாதிப்பை கொண்டு வருகின்றான். சிந்தனையிலே அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். டிவியிலே, மொபைல் ஃபோனிலே, இன்டர்நெட்டிலே அடிமைப்படுத்துகின்ற பிசாசினுடைய அடிமைத்தனத்தை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, பிசாசானுடைய வஞ்சனையிலே வீழ்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பீர் என்று சொன்னார், பிசாசனுடைய தந்திரத்திலும் அவனுடைய சுருக்கிலும் அவனுடைய கண்ணியிலும் அவனுடைய வலையிலும் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தார். சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்து வைத்திருந்த அந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு உங்களுக்கு எப்போதெல்லாம் உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய கடந்த கால தோல்வியை நினைப்பூட்டுகின்றானோ, அப்போதெல்லாம் நீங்கள் அவனுக்கு சிலுவையிலே அவன் அடைந்த படுதோல்வியை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு அவனை நாம் வெற்றி கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எண்ணங்களிலே அவன் தாக்குகிறவனாய் இருக்கின்றான். 2 கொரிந்தியர் 4:4 நாம் வாசிக்கின்றோம், மனதை குருட்டாட்டம் பிடித்த மனதை உடையவர்களாக இருக்கிறோம். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், எப்படி செல்கின்றோம் என்பதை அறியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்களை விடுவிப்பதற்கு இந்த கல்வாரியின் இரத்தத்தை நாம் பெற வேண்டும். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து விட்டார். அதிகாரங்களையும் வல்லமைகளையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளெல்லாம் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்து விட்டார். அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெற்றியை நாம் மக்களுக்கு பரிசளிக்க வேண்டும். நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாது, மக்களுக்கு எல்லாருக்கும் பரிசளிக்க வேண்டும். மக்களுடைய எண்ணங்களின் தாக்குதலிலே தப்பிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா? அது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தினந்தோறும் வாசிக்க, தினந்தோறும் தியானிக்க நம்மை அர்ப்பணிப்போம். எப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாம் பின்வாங்குகின்றோமோ, அப்போதெல்லாம் பிசாசினால் எளிதில் வஞ்சிக்கப்படுவோம். எப்போதெல்லாம் கர்த்தரின் பேர், வசனத்தின் பேர் உள்ள அந்த ஒரு தாகம் நமக்கு குறைகின்றதோ, அப்போதெல்லாம் நாம் தம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்க துவங்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். பிசாசனுடைய வஞ்சனையிலே வீழ்ந்து போகாதிருங்கள், அவனுடைய தந்திரங்களிலே வீழ்ந்து போகாதிருங்கள், அவனுடைய
அவனுடைய சோதனைகளிலே வீழ்ந்து போகாதிருங்கள். கிறிஸ்து வெற்றியை அடைந்து விட்டார். கிறிஸ்து வெற்றியை நமக்காக பரிசீலித்திருக்கின்றார். சாத்தானை அவர் ஜெயித்திருக்கின்றார். சிலுவையிலே அவர் ஜெயித்திருக்கின்றார். அவருடைய வெற்றியை நாம் மற்ற எல்லாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பழைய காரியங்கள், நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாமே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. நான் என்னுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டு விட்டது. கிறிஸ்து தம்முடனே கூட அவைகளை அறைந்து அவைகளை அழித்து விட்டார். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றேன், புதிய சிருஷ்டியாக இருக்கின்றேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது, எல்லாம் புதிதாகிவிட்டது என்ற ஒரு புதிய உணர்வோடு, புதிய விசுவாசத்தோடு, புதிய தைரியத்தோடு, புதிய நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவருடைய பாதத்திலே நாம் தேடிச் செல்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் நமக்கு தரும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் கண்மலையான கர்த்தாவே, எங்கள் கிருபையின் மகாபிரிய தேவனே, ஆண்டவரே, சிலுவையின் மரத்திலே நீர் எங்களுக்காக பண்ணின இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீர் தந்தீர். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே அந்த விசுவாசம், ஆபிரகாமுக்கு தந்திருக்கிற அந்த கீழ்ப்படிதல், ஆபிரகாமுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே அந்த ஜெப வாழ்வு, ஆபிரகாமுக்கு தந்திருக்கிற அந்த தொழுகை வாழ்வு, ஆபிரகாமுக்கு தந்திருக்கிற அந்த அர்ப்பண வாழ்வு, இவைகளெல்லாம் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, சாத்தானுடைய வல்லமைகளையும் பாவத்தின் மேல் உள்ள வெற்றியையும் சிலுவை மரத்தை எங்களுக்காக நீர் சொந்தமாக்கி இருக்கிறீரே. அவைகளெல்லாம் நாங்கள் அடைந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இச்செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். God bless you. எங்கள் முகவரி: ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர், 632-0006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416-22-42-943, 0416-22-43. எங்களது இமெயில் hq@bymonline.org.